எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டே வந்தோம் லைனாக. இப்போ லாஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா 11.7 வெர்ஷன் நம்ம அப்டேட் பண்ணோம். அந்த வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே ஸ்பீடாக இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ஒர்க் பண்ணியும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அந்த வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏஎன்சிக்கு ஓடிபி இல்லாமல் போச்சு. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ அதனால் அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போ வந்து அப்டேஷன். ஆனால் இப்போ இதுக்கு அடுத்த அப்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11.8 வந்திருக்கு. 11.8 என்ன அப்டேஷன்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, பக் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் அதில் வந்து என்ன எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெக்கார்ட்ஸ் நாட் அவைலபிள்னு வருது. அது சம்மந்தமாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்க கீழே இருக்க ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்ஸ்கிரைப்பை ஒரு கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனவுடனே அந்த பெல் ஐக்கான் ஒரு கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம வந்து எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்டேட் பண்ணால் மட்டும் நமக்கு அடுத்தடுத்து வர்றது தான் நமக்கு கிடைக்கும், கொடுக்குற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ போஷன் ட்ராக்கர்னு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். அதை சர்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் கலர் அப்டேட்னு காட்டுது. எப்பவும் அதே போல் தான் நம்ம திரும்பி இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஆப்டிமைசேஷன், அதுக்கப்புறம் மைனர் பக் ஃபிக்ஸிங் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம என்னன்றதை நம்ம அப்டேட் பண்ணி போட்டு தெரிஞ்சிக்கலாம். இப்போ அப்டேட் கொடுக்க போகிறோம் பாருங்கள். அப்டேட் கொடுத்தாச்சு. அப்டேட் கொடுத்தோடனே நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ரிப்பீட் தான், திருப்பி நமக்கு அப்டேட் வருது 96%, அதுக்கப்புறம் 100%, அதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங். ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங் வந்ததுக்கப்புறம் நமக்கு இங்கே ஓப்பன் மாறிடும். ஓப்பன் மாறினதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் ஓப்பன் மாறிடுச்சு. நான் இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம போஷன் ட்ராக்கருக்கு டேரெக்டாக போகும். போஷன் ட்ராக்கர் ஆப் ஓப்பன் ஆனோடனே நம்ம மொபைல் நம்பர் எம்பின் நம்ம ரெண்டு கொடுத்து நம்ம லாகின் பண்ணோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பதிப்பு 11.8 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வெர்ஷன் வந்து 11.8 மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மொபைல் நம்பர் எம்பின் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். கீழே உள் நுழைய லாகின் நான் கிளிக் பண்ணிட்டேன். லாகின் கிளிக் பண்ணோடனே ஃபாஸ்ட்டாகவே லாகின் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பெனிஃபிஷரிஸ் வீடுகள் வருகை திட்டமிடல் ரெண்டுமே இருக்குது. நான் பெனிஃபிஷரிஸ் கிளிக் பண்ணுறேன். இதில் கர்ப்பிணி பெண்கள் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே பாருங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகுது. கர்ப்பிணி பெண்கள் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே இருந்தது எல்லாமே கரெக்டாக ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி பாலுதல் டைமர்கள் இது எல்லாமே ஓப்பன் ஆகுது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு வந்துட்டு இருந்தது. அப்படி வந்துட்டு இருந்தவங்க அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்ஷன் 11.8 எல்லாமே கரெக்டாக ஓப்பன் ஆகுது. பாருங்கள் குழந்தைகள் நான் கிளிக் பண்ணுறேன், அதுலேயும் பாருங்கள் பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக வருது. ஸோ 3 ஆண்டுகள் முதல் 6 ஆண்டுகள் வரையும் நான் கிளிக் பண்ணுறேன், இதுலேயும் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து தினசரி கண்காணிப்பு நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிடுறோம் இல்லையா, அந்த இதை நான் இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன். தினசரி கண்காணிப்பு நம்ம கிளிக் பண்ணுறோம், ஆம் கொடுக்குறோம், அடுத்து சமர்ப்பிக்கவும் தொடரவும் கிளிக் பண்ணுறோம். இது எல்லாமே ஒர்க் ஆகும். ஆம் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ சமர்ப்பிக்கவும் தொடரவும் வந்துச்சு. ஸோ இது வந்து நான் சும்மா டெமோக்காக காட்டினேன், ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. இப்போ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே வந்து இது ஒர்க் ஆகுது. வீடுகள் வருகை திட்டமிடல் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இதில் இன்று வருகை அப்படின்னா விஷ்ணு பிரியான் ஒன்று இருக்குது, நான் இதை கிளிக் பண்ணுறேன். இன்றைக்கி தேதி நம்ம ஓகே பண்ணி சமர்ப்பிக்கவும் நம்ம கொடுக்குறோம். பதிவு வெற்றிகரமாக புதுப்பிக்கப்பட்டதுன்றது வந்துருச்சு பாருங்கள். அது வந்தோடனே பாருங்கள் அந்த இது வந்து ஹோம் சீட்டில் இருந்தது போயிடுச்சு. தாமதத்தில் ரெண்டு இருக்குது. இதை நம்ம வந்து கிளிக் பண்ணி இது போடும்போது இதுவும் பாருங்கள் பதிவு வெற்றிகரமாக புதுப்பிக்கிட்டது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. நம்ம 11.7 இருந்ததை விட இதுலேயும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீதிகள் பார்வையில் வந்து தாமதம் இருந்தது. நம்ம எது இருந்தாலும் என்ட்ரி பண்ணால் கண்டிப்பாக அது போயிடுது. ஏற்கனவே நமக்கு வந்து பிழைன்னு வந்துட்டு இருந்துச்சு, ஆல்ரெடி என்ட்ரட்னு வந்துச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இந்த வெர்ஷனில் சால்வ் ஆகிருக்கு பாருங்கள். எனக்கு இப்போ வந்து எல்லாமே ஜீரோ ஆகிடுச்சு. இன்று உரிய நாள், வரவிருக்கும், அப்புறம் தாமதம், இது மூணுமே ஜீரோ ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் எனக்கு தெரிஞ்சு சால்வ் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. எல்லா பயனாளிக்கும் வந்து THR வளர்ச்சி கண்காணிப்பு இது எல்லாமே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நம்மளும் தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி உங்கள் கருத்துக்கள் எதுனா இருந்தாலுமே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு ரெகுலராக கிடைச்சிட்டு இருக்கும். தேங்க்யூ. பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட் 1 மினிட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பாய்.